நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ சொல்ல போறீங்கன்னா ஒரு விளக்குமாறு அப்டேட் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நான் சொல்கிற அப்டேட்லாம் வந்து பிடித்தே சரி வந்து பிடித்ததில்லை சொல்கிற சொன்ன அப்புறம் நானே சொல்கிறேன். சரி சரி வந்த அப்புறம் சொல்லலாமா? சரி வந்து போன அப்டேட்டு முதல்ல சொல்கிறோம் ஓகேவா? ஏன்னா என்னென்னா இந்த இதுமாதிரி ராயில் இருந்திருக்கு உங்களே தெரியும். சரி அதோட ஸ்கின் எடுத்து எப்படி இருக்கு டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணி பார்ப்போம். மண்டி ஒன்று டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். அதேமாதிரி தான் ஸ்கின்னோட சவுண்டு எப்படி இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்களா ஸ்கின், அதில் டயர்லாம் மூவ்மெண்ட்டில் செம்மையாக இருக்குது. இப்போ அதோட சவுண்டு இருக்குது பாருங்களா, வேற லெவலில் இருக்குது. இது கேட்டு வாங்கலாம், செம்மையாக இருக்கும். எங்கட சவுண்டு காணா சீரியஸ்லுமே செம்மையாக இருந்துச்சு. சரி அதை விட இந்த வந்து போன அப்டேட் பார்க்குறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம். சரி இந்த எம்பி பேர் தாங்க அடுத்து இங்கு பெற்று நீங்கள் பார்க்கலாம், வந்திருக்கலாம், வராமே இருந்திருக்கலாம் ஓகேவா? சரி இந்த எம்பி பேர்லாம் என்னடா சொல்ல அப்புறம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்பிஃபைக்கு ஒரு படத்தை ரெடி பண்ணிப்பானுங்க பாருங்க. சங்கர் படத்தை செட்டு போட்ட மாதிரி ரெடி பண்ணிருப்பானுங்க. இந்த படம் பார்க்கவே அப்படியே ஓவராக பண்ணிருப்பானுங்க. பில்டப்லாம் இங்கே பாருங்க, அப்படியே ஊற்றுதாமா, அங்கேருந்து நெருப்பு குழம்பு ஊற்றுதாமா, இங்கேருந்து லாவை கொதிக்குதாமா, இதில் மேலே எம்பி வருதான். என்னென்ன பண்ணுறான் பாருங்க, கம்பி கட்டுற கதெல்லாம் தூடுறாங்க அங்கே பாருங்களாம். ஆ சரி இதெல்லாம் சரி, லாவா ஓகே, லாவா நாவால் நெருப்பு எரியும், நெருப்பில் போக வரும். சரி இதெல்லாம் ஓகேடா, வேற என்ன ரோஸ்டர் ஜங்கல் ரவா என்ன ஓகே லாவா ஓகே. இதை விட்டுட்டு இன்னொரு எம்பிவை கொடுத்துருப்பானுங்க மேடம், ஃப்ரோஜன் இல்லாமா. அப்படி தமிழ் மீனிங் தான் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, பனிக்கட்டி நெருப்பு குழம்பு. பனிக்கட்டி நெருப்பு குழம்புனா இல்லை, நெருப்பு குழம்புனா தமிழை பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கும், நல்லா கொத கொதன்னு போக வரும். இது எப்படி பனிக்கட்டியில் எப்படி வரும்? சரி இதெல்லாம் விட்டு போட ஜங்கிள் ரவா. அது எப்படி ஜங்கிள்னா அது ஜங்கல்லாம் காடு வச்சுக்கலாமா, ஜங்கல் என்னப்பா? சரி கமெண்ட் சொல்லுங்கள். சரி அந்த லாவா என்னென்ன பண்ணுறான் பாருங்கடி. இது சரி உங்கள் சுற்றுல ஒழிக்க வந்துட்டாப்புல வீட்டில் வச்சு இந்த பத்திரம் இதில் எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு காசு கொண்டு வந்துருங்க. சரி நெக்ஸ்ட் இல்லை லாஸ்ட்டாக வந்து போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைமண்ட் ராயல் ஓகேவா? நீங்கள் வந்திருக்கலாம், நீங்கள் பார்க்கல வந்துடுங்க. சரி அவ்வளோதான் கேசி. இதுக்கப்புறம் வந்து போன அப்படிலாம் பார்த்தாச்சு, இனிமேட்டு வரப்போகிற அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா? ஓகேவா என்னடா அப்படி வரப்போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா, பார்க்கவே அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். சரி சீக்கிரம் சொல்கிறேன், சீக்கிரம் சொல்ல கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் Ob30 நினைக்கிறேன், Ob30 அட்வான்ஸ் ஒரு பற்றி நம்ம வீடியோ போட்டாச்சு. திருநெல்வேலி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, தொட்டு பார்த்துக்கோங்க. வரப்போகிற ரெண்டு முக்கியமான ரெண்டு கன் ஸ்கின் தாங்க இது, பார்க்கவே செம்மையாக இருக்கல. அது கன் ஸ்கின் பார்க்கணும்னா குச்சாட்டுருக்குன்னோட பேட் ஆட்டுருக்குது செம்மையாக இருக்குது. சரி இந்த கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் சரி கன்னு ஓகே, ஆனால் அங்கே மெடிக்கிட்டு பவர் போட்டுருவாங்க பாரா. ஒருவேளை நான் நினைக்கிறேன்னா தூரத்துலேருந்து ஒரு ஹீல் பண்ணுற மாதிரி இருக்குமோ, சும்மா ஒரு கற்பனை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை தான். சரி அப்படி இருக்கலாம் எனக்கு கன் ஸ்கின் பற்றி தெரியலங்க, இன்னும் அப்கமிங்கில் அதை கூட டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் நியூ பெட்டு பார்த்தா மொசக்குட்டி பெட்டு வந்துருக்கு, மொயில் குட்டி. ஆடா பைத்தியார் பையில மொசக்குட்டியே மொயில் குட்டி பண்ணி குட்டி எல்லாம் கொண்டு வந்துருங்கடா சீக்கிரம். என்ன பண்ணுறான் பாருங்க, இல்லை இதை பற்றி தெளிவான விட அப்கமிங்கில் வீடியோ போடுறான். சரி இதுதான் கிடைக்கணும்னு வச்சுக்கா, ஆப்கே நை பேத்தாகே குச்சி குச்சு ஓத்தாகே என்னடா டே என்னடா பைத்தியார் பையில என்னடா பேசுகிறேன், ஏன்னா ஹிந்தி தெரியாது. சரி அந்த ஹிந்தியில் போட்டுறானே படிச்சு அப்படி இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும் தெரியுமாங்களா, என்ன வரும் என்ன வரும் பார்த்தே சீக்கிரம் சொல்கிறேன். கேட்டிங்கன்னா என்ன வருங்க, லேஸ் இஸ் மோர், அதாவது கம்மியாக இருந்தால் நிறைய கிடைக்கும். டேய் புரியுற மாதிரி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களாம், இப்போ உங்கள் கையில் ஒரு 1000 டைமண்ட் இருக்குது. டேய் நான் தமிழ்லே பேசுவீங்க, நீ தகராறு பைத்தியாரா? சரி ஓகே புரிய மாதிரி சொல்கிற பாருங்களா, உங்ககிட்ட ஒரு 0 டைமண்ட்லேருந்து 49 டைமண்ட்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, 160 ரூபாய்க்கு போட்டால் 520 டைமண்ட் கிடைக்கும். அதுவே உங்ககிட்ட 50 டைமண்டுக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, நீங்கள் வந்து 250 ரூபா போட்டால் அதே 520 டைமண்ட் கிடைக்கும். அப்படியே ஒரு டைமண்ட் ஏற்ற மாரி விலை ஏறிட்டே போகும். பட் அவங்ககிட்ட எவ்வளோ அதிகமாக டைமண்ட் இருந்துச்சுன்னா அதிகமாக டைமண்ட் காசு கேட்பாங்க, கம்மியான டைமண்ட் ஒரு 0 டைமண்ட் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெறும் 160 ரூபா போட்டிங்கன்னா 520 டைமண்ட் அப்படியே அள்ளிட்டு போகலாம். இதே இப்போ டைமண்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்களோ இல்லை கரைச்சி வைக்கிறீங்களோ முடிவு நீங்களே பண்ணிக்கோங்க. இது என்னைக்கு தான் வருது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு வருது வருது இந்த மோக்கோ 9 தேதிக்கு மேலே வருது ஓகேவா? சரி இதெல்லாம் விட்டு போனால் ஒரு டேட்டு கொண்டு வரானு ஃப்ரீயான டேட்டு, இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் டேட்டு ஃப்ரீயாகவே தந்ததே கிடையாது, மொத்த முறையாக ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டேட்டு வருது ஓகேவா? இந்த ஃப்ரீ ஃபயர் டேட்டு நான் குழம்பிட்டேன், சரி ஐயோ இந்த டேட்டு ஃப்ரீ ஃபயர் டே ஃப்ரீ டேட்டு ஓகேவா? இந்த ஃப்ரீ டேட்டு எப்படி ஆகிறது கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அதுவும் ஓபி 9 தேதிக்கு மேலே தாங்க வருது. எப்படி Ob30க்கு மேலே தான் வருது, Ob30னா அட்வான்ஸ் ஒரு 30க்கு மேலே விட்டு முடிஞ்ச அப்புறம் 9 தேதிக்கு மேலே வரும். சரி இதெல்லாம் விட்டு போனால் இந்த போக்கரம்பி பாட்டி அப்புறம் மெகலோடன் ஸ்கேர் இல்லை யூனிகான் ஏகே, இதுமாரி ஒரு 3 இன்குபேட்டர் இருக்கும். அது யாரு இன்குபேட்டர் அதெல்லாம் ரிட்டர்ன் பேக் ஆகுது, அது யூனிகான் ஏகே இன்குபேட்டர் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகுது, மற்ற செருவில் ரிட்டர்ன் பேக் ஆகிட்டு வந்து நம்ம செருவுக்கு வரும். சரி எதுக்கு அந்த கோபுரவனால் காமிங்கன்னு வச்சுக்கோங்களாம்,
இந்த கோபரா படம் வந்து வியட்நாம் செல்லாம் ரிட்டர்ன் பேக் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களே தெரியும், ஒரு ரெண்டு நாள் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க வியட்நாம் செல்வில. சரி இதெல்லாம் விட்டு தள்ளி இதெல்லாம் நம்ம இந்தியன் செல்வ விரும்ப கன்ஃபார்மா வரும். ஏன்னா ஒரு பணத்தை பார்க்க தெரியல, அவனுக்கு கொடுத்து ஒரு 4-5 மாசம் ஆகுது. சரி மறுபடியும் காசு அப்படிங்களா, 4-5 மாசம்லாம் 6-7 மாசம் கூட ஆகலாம். சரி மறுபடியும் காசு அப்படிலாம்னு சொல்லி கொண்டு வந்துட்டானுங்க. சரி இதெல்லாம் விட்டு தந்தா ஒரு அற்புதமான ஒரு ஈவெண்ட், தரமான ஒரு ஈவெண்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த நியூ M1007 ஸ்கின் இருக்குமா, அதுக்கு புது ஸ்கின் வேலோ இது எப்படா ஈவெண்ட்டில் வருது கிடையாது சச்சியமாக தெரியாது. ஆனால் ஈவெண்ட் வந்து வெப் ஈவெண்ட்டில் தான் வரணும்னு சொல்லியாச்சு. ஈவெண்ட் வளர்ந்த அப்புறமா இல்லை லீக் ஆன அப்புறம் நானே சொல்கிறேன் எப்படி வரும், எவ்வளோ டைம் செலவாகும், அதை பற்றி தெளிவான வீடியோ அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம் ஓகேவா. எனக்குமே தெரியல, ஆனால் வெப் ஈவெண்ட்டில் தான் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லிட்டானுங்க. மற்ற அப்படி பார்த்தோம்னா மேஜிக்குள்ளே வராது, வாய்ப்பு கிடையாது ராஜா. இந்த ஒரே ஒரு ஸ்கின் மட்டும்தான் வரும், இது பார்க்கவே அற்புதமாக தான் இருக்குது. அது பவரோ டேமேஜோ என்ன சரியாக தெரியல ஸ்கின்னை பற்றி. சரி இதெல்லாம் விட்டு தள்ளி அப்புறம் வேறு நினைக்கிற அந்த ஆர்மர் கிரேட் இல்லை, அது ஒரு கிரேட் இருக்குது திரும்ப நம்ம ஸ்டோரில், அதுக்கெல்லாம் 50% 40 கோடி சீரில் வரப்போகுது. என்றைக்கு வந்து கேட்டிங்கன்னா அது அன்றைக்கே தான் வருது. அதுக்கு இல்லாமல் புதுசாக 2 பாக்ஸ் ஆட் பண்ணுறானுங்க. ஒன்று என்ன கேட்டிங்கன்னா அக்காலை போடு இக்காலை போடு, ஒரு கேவலமான ஒரு சொக்கா ஒன்று மூஞ்சிக்கு போகிற டேட்டர் வந்து சொக்கால் வந்து கேவலமாக இருக்க ஒரு பண்டல், அப்புறம் ஜெர்சி டிஷர்ட் பிளாக் டிஷர்ட் ரிட்டர்ன் பேக் ஆகுது, அது ஒரு பாக்ஸ் வச்சியாக கொண்டு வர போகிறானுங்க. ஜெர்சியா இல்லை பிளாக் டிஷர்ட் ஒரு ஆதி காலத்தில் விட்ட பண்டல் எல்லாமே ரிட்டர்ன் பேக் ஆகுது, அது எல்லாமே இந்த ஒரு டப்பா ஒரு பாக்ஸ் கூட தான் இருக்கும். அது என்றைக்கு வந்து கேட்டிங்கன்னா 11ஆம் தேதி வரும் ஓகேவா. சரி இதெல்லாம் விட்டு தெரியல, இது என்ன படம் வந்து கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு, நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃப்ரீ ரிவார்டெலாம் தரானுங்க ஓகேவா. ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா, பண்ணிக்கோங்க. சரி ஓகே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ பண்ணு கேட்டிங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, ப்ளே ஸ்டோரில் போய் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரும், அதை ரிஜிஸ்டர்னு இருக்கும். ப்ரீ ரிஜிஸ்டர் ஏதோ ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி தாங்க இருக்கும் ரிஜிஸ்டர்னு இருக்கும், அதை பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களா, பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கணும் ஒரு ஏகப்பட்ட ஐடியா தரேன், என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண இந்த பழைய ஐடியா மாதிரி தருவாங்க. இதெல்லாம் விட்டு போனால் ஃப்ரெண்டெல்லாம் இன்வைட் பண்ண வெப்பன்றாயில் அண்ட்ராயில் இந்திராயில் எல்லாம் கார்டில் தருவாங்க. நீங்கள் டாப் மோஸ்ட் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஃபயர் மெயினாக பண்ண தரானுங்க. ஃப்ரீ ஃபயர் வச்சு பைத்தியம் முடிச்சு போச்சுங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்தோம். உன்னை பார்த்ததுக்கு பின்னால் தான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு, காதல் பைத்தியம். ஐயோ ஃப்ரீ ஃபயர்லேயே பைத்தியம் முடிச்சு உட்காந்துருக்கோம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வேறு பைத்தியம் முடிச்சு உட்காந்துருமா. சரி அதெல்லாம் விட்டு தான் புது ஈவெண்ட் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆதி காலத்தில் அந்த ஈவெண்ட் நாங்கள் பழைய பெரிய பண்டெல்லாம் போட்டு பெரிய பெரிய யூடியூப்ல சீன் காமிப்பாங்க, அந்த ஈவெண்ட் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகுது சொல்லிட்டாங்க. அது எனக்கு வந்து எப்போ இதெல்லாம் தெரியுங்க, எனக்கு எங்கள் வீட்டில் வச்சே காது குத்திட்டாங்க. ஏம்மா கோயிலில் வச்சு குத்துறீங்களா, கதலாக உள்ளங்க சத்தியமாக ரிட்டர்ன் பேக் ஆகுது, அது எப்பயுமே தெரியல எனக்கு சரியா. ஓகே சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, புது புது ஈவெண்ட்டை பற்றி பார்த்தாச்சு. கடைசி ஒரு ஈவெண்ட் தான் கேட்டிங்கன்னா இந்த எலக்ட் மோக்கோ ஈவெண்ட் தான், நம்ம ஏற்கனவே இதை பற்றி டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த பழைய நான் சொன்ன ஈவெண்ட் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் ஓகேவா. இது இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது, இருக்கிற மொத்த ஈவெண்ட்டை வழித்து நாங்களை போட்டாச்சு. சரி என்ன சொல்ல போகிறீங்கன்னா அது வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் ஒரு ஞானம் கிடைக்கும் ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுத்தா பொட்டிகள்லயே கிடைக்கும். ஏய் நான் உனக்குலாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சில பேர்லாம் இருப்பீங்க, சில பேர் பார்ப்பீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இவன் சப்ஸ்கிரைப் பண்ணால் கோடி கூட சம்பாதிக்கலாம், இவனை சப்ஸ்கிரைப் பண்ண கூட சொல்லியிருப்பீங்க. இன்னும் சில பேர் இருப்பீங்க நம்ம வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தப்பல, ப்ரோ உங்கள் ஏர்னிங் எவ்வளோ ப்ரோ கேட்டிருந்தாங்க, நான் வந்து 35 ரூபா போட்டு வச்சிருந்தேன். அடா பாவி 35000 சம்பாதிக்கிறா, சொல்லவே இல்லை சொல்லி நிறையா விஷயம் சொல்லிருக்காப்பில. நிஜமாக சொல்கிறேங்க, இது வரைக்கும் நான் யூடியூப்ல 1 ரூபா கூட எடுத்ததே இல்லை, இது வரைக்கும் கொடுக்கவும் போகிறதில்ல, கொடுத்த அப்புறம் சொல்கிறேன். சரி ஓகே இவ்வளோ தான் வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பிடிக்கலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கையோட பக்கத்தில் ஷேர் சிம்பிள் தொட்டுட்டேன், இல்லை இல்லை ஷேர் சிம்பிள் இல்லையா, பெல் சிம்பிளை தொட்டுட்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே. ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம், சி வந்துடுறேன்.